எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கோவிலில் நம்ம செய்யக்கூடியவையை மாற்ற வேண்டியது. ஃபஸ்ட்டு திங் வந்து இதை இந்த மாதிரி பதிவு வந்து ஆல்ரெடி போட்டிருப்பேன், இருந்தாலும் இந்த பதிவு வந்து திருப்பியும் ஒரு மறுபதிவாக போடுறேன். என்னென்னு பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து நம்ம தலைவிரி கோலமாக வரும். அந்த தலைவிரி கோலமாக வர்றதை வந்து முதல்ல தவிர்க்கணும். ஏன்னா நம்மளை அறியாமையே வந்து முடி கோவிலில் விழுந்தால் அது காற்று மூலமாக பகவான் மேல் பட்டால் அதை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த லூஸ் ஏரில் வருது அந்த மாதிரி விஷயத்த தவிர்த்திங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும். இன்றைக்கி வந்து அது ஃபேஷனாக நினைக்கிறீங்க, பட் அந்த ஃபேஷனே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாவ செயலுக்கும் வந்து ஒரு அடித்தளமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெருமாளோட அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தம் வாங்கும்போது வந்து லேடிஸ் வந்து இந்த மாதிரி துணி இருக்கும், இந்த துணி வந்து மடின்னுவாங்க, இந்த மடி மேலே கையை வச்சு இப்படி தான் தீர்த்தம் வாங்கணும். நிறைய பேர் வந்து இன்றைக்கி துப்பட்டாவோ எதுவுமே போட்டுன்னு வரதில்லை. அந்த மாதிரி தீர்த்தம் வந்து கீழே வந்து சிந்தக்கூடாது, நம்ம கையிலேருந்து கீழே சிந்தக்கூடாது. ஜென்ஸ் வந்து கர்ச்சிப்பு வச்சு வாங்கணும், கர்ச்சிப்பு இல்லாதவங்க அந்த வேஷ்டியோட அந்த முனையை கூட அப்படி வச்சு அப்படி வாங்கலாம். தயவுசெய்து தீர்த்தம் வந்து ஒரு புண்ணிய இது, வந்து தண்ணி புண்ணிய தீர்த்தம், அது வந்து மூலமாக நமக்கு என்ன நடந்தால் நம்மளோட பாவக்கர்மா கெஞ்சி நம்மளோட ஆயுளை நீடிக்கிறதுக்காக கொடுக்குற தீர்த்தம். அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம வந்து பூமியில் வந்து சிந்த விடக்கூடாது, அதோட பெரிய பாவம் எதுவும் இல்லை. அதனால் முடிந்தவரை நீங்கள் சுடீஸ் அந்த மாதிரி போட்டு வந்தீங்கன்னா துப்பட்டா வச்சு வாங்கிக்கோங்க, ஜென்ஸ் வந்து கர்ச்சி பிச்சு வாங்குங்க, வேஷ்டி கட்டினு வந்தாங்க வேஷ்டியோட அந்த முனையை எடுத்து இது கையில் வச்சு வாங்குங்க, இல்லை புடவை கட்டினு வந்தாங்க புடவையோட மடியை வச்சு வாங்குங்க, வெறுங்கையில் வாங்காதீங்க, வாங்கிறது அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இல்லை. அது அந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க. மூன்றாவது காரியம் நம்ம செய்கிற ஒரு பெரிய பாவம் செயல் அப்படின்னு வந்து கோவில், அதாவது நம்ம மற்றவங்களாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற ஒரு விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே தர விபூதி குங்குமத்தை வந்து ஒன்று பொட்டலம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம், இல்லை நம்ம பைக்லேயோ இல்லை கார்லேயோ நான் எதில் வரமோ அதில் வச்சுக்கலாம். நம்ம வந்து அப்பப்போ வெளியில் போகும்போது எட்டு எட்டுக்கலாம், வீட்டுக்கு வரவங்களுக்கு அந்த மாதிரி விபூதி குங்குமத்தை வந்து கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதை வந்து அங்கேயே கோவில்லையே வந்து சுற்றுச்சுவர், அதாவது இப்போ நம்ம வந்து அந்த கோவிலை வந்து பிரதிஷ்டம் பண்ணி வர இடத்துல ஃபுல்லாக கொட்டி வைக்கிறீங்க, இல்லை கோவிலில் அதுக்குன்னு ஒரு இடத்துல கிண்ணம் வச்சுருப்பாங்க அந்த இடத்துலையாவது போடலாம். நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறோமோ அது வந்து நல்லதுக்கு இல்லை, அதுவும் ஒரு பாவ செயல் தான். நம்ம வந்து கோவில் வந்து சுத்தமாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இதே நம்ம வீடு அந்த அப்படியே போட்டு போவோமா? இப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் நம்ம நம்ம வீட்லேயும் செய்வோம். இது வந்து நாளைக்கு வந்து இது நம்ம அடுத்த தலைமுறைக்கும் வந்து, இப்போ நான் சொல்கிற எல்லாமே அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து தான், இன்றைக்கி நீங்கள் செய்கிறது தான் அடுத்த தலைமுறையும் வந்து பின்பற்ற ஆரம்பிக்கும். நம்ம நம்மளை இன்றைக்கி திருத்திக்க ஆரம்பித்தா தான் அடுத்த தலைமுறையை நம்ம திருத்த முடியும். தயவு செஞ்சு அந்த தப்பியும் செய்யாதீங்க. அதே போல் விளக்கு ஏற்றுற எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயம், அவன் அருளாளி அவன் தாழ் வணங்கி அப்படின்னு வந்து வள்ளலார் சொன்னது. அதில் வந்து என்னென்னா அவன் நினச்சா மட்டும்தான் அவன் கோயிலுக்கு வந்து அவன் ஸ்தலத்துக்கு போக முடியுன்றது உண்மை, அது எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் கோவிலில் வந்து கடவுள் நினச்சதுனால தான் நீங்கள் கோயில் உள்ளே வரீங்க. அதனால் நீங்கள் வந்து அகல் விளக்கு ஏற்றி அவங்கக்கிட்ட வந்து ஆர்த்தி காட்டணும் இது பண்ணணுன்றது கிடையாது. விளக்கேற்றுவதற்கு இன்று இடம் அங்கே கோயிலில் ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல வந்து வச்சு விளக்கேற்றினாலே போதும், நீங்கள் கொண்டு வந்து ஆர்த்தி கட்டணும் கிடையாது. இன்னொரு ரீசன் சொல்கிறேன், நீங்கள் வரும்போது உங்கள் எதிர்க்க யாராவது தெரிஞ்சவங்க வருவாங்க போவாங்க, அவங்க வந்து தலை கூத்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு அசௌகரியத்துக்கு போயிட்டு வந்தாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு அந்த மாதிரி நெகட்டிவ் அந்த இதில் போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை அவங்களே வந்து தலை கூத்திருக்கலாம், அந்த மாதிரி இதை வந்து அவங்க எதிர்க்க வந்து பேசுவாங்க, அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பேசும்போது அந்த தீட்டு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களோடு நீங்கள் கோயிலுக்கு வருவீங்க உங்களுக்கு தெரியாமையே, அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த மாதிரி ஏற்றி காட்ட வேணாம். ஸோ அதனால் தயவு செஞ்சு அகலுக்குன்னு ஒரு ஏற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல ஏற்றி வைங்க. அதை விட இன்னும் ஒரு பெனிஃபிட் அப்படின்னு நான் சொல்லணுன்னா வந்து கோவிலுக்கு எண்ணெயாக வாங்கி கொடுத்துருங்க. டெய்லி விளக்கு ஏற்றுறாங்க கோவிலில் எல்லா சன்னிதானத்துலேயும், அதாவது ஒரு கோயிலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலில் அஞ்சு சன்னிதானம் பத்து சன்னிதானம் மினிமம் மினிமம் ஒரு மூணு சன்னிதானமாவது இருக்குது. ஸோ அந்த மூணு சன்னிதானத்துக்கு விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கனாலே அதோட பெரிய புண்ணியம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் நிறையவே செய்யலாம். இந்த மாதிரி விளக்குக்கு வந்து எண்ணெய் வாங்கி தர்றது,
திரி வாங்கி தர்றது, மேட்ச் பாக்ஸு, அப்புறம் ஊதுவத்தி, சாம்பிராணி, இந்த மாதிரி விஷயத்த கூட நீங்கள் வாங்கி தந்து இது பண்ணலாம். ஜோசிகாரன் சொல்லிட்டான் விளக்கேற்றணும் இது பண்ணணுன்னு, ரைட், ஏற்றுங்க வேணாம்னு சொல்லு. பட் அது ஏற்றிட்டு அது எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சாரு நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வந்து கண்ட இடத்துல வைக்கிறது, இன்னொன்று வந்து அது நம்மளே இது பண்ணுன்றது, இன்னும் அது வந்து தவறான ஒரு செய்கை, செய்யாத மாற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு எதிர்க்க வரவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு தெரியாமல் நம்ம வந்து அவங்கள ஸ்கிப் பண்ண முடியாமல் பேசிட்டு வருவோம். ஸோ அது நல்லதுக்கு இல்லை. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம விளக்கேற்றுறது, விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல வச்சு ஏற்றுங்க. நீங்கள் ஏற்றி ஆர்த்தி காட்டுற மாதிரி இப்படி காட்டணுன்ற அவசியம் இல்லை. மூணாவது ஒரு விஷயம் வந்து இந்த குங்குமம் விபதி வந்து சுற்றுச்சோரில் போட்டால் கூட பரவாயில்ல, பலிபீ சுற்றுச்சோர்லேயும் போடுறாங்க, அசுத்தப்படுத்திடுறாங்க. நம்ம சுவாமியோட பலிபீடம், சுவாமிய வாகனத்தோட மேலே, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து அசுத்தம் பண்ணி வைக்கிறது வந்து அதுவே மிகப்பெரிய பாவக்கர்மா. அதே போல் வந்து இந்த பரிவாரம், அதாவது பரிவாரன்றது வந்து சன்னிதானத்தை சுற்றி வந்து நிறைய சுவாமிகளை வச்சுருப்பாங்க. அந்த சுவாமிகள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சுவாமிகள் மேலே இருக்க பூவை எடுக்கிறது நம்மளே, அந்த மாதிரி வந்து செயலை செய்யாதீங்க. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஒவ்வொரு மந்திரங்கள், ஒவ்வொரு யந்திரங்கள் வச்சு பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய இதில் வந்து நம்ம போயிட்டு அந்த மாதிரி வந்து வச்சு எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ நல்லதுக்கு இல்லை. அதுக்குன்னு அந்த கோயிலில் வந்து பூசாரியோ குருக்களோ யாரோ இருப்பாங்க, அவங்க அந்த பூசாரி குருக்கள் அந்த கோயிலில் பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்து வைக்க சொல்லுங்கள். அவங்களாம் வைக்க சொன்னால் கூட இல்லை நீங்களே வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்களே கையாலே வைக்க சொல்லுங்கள், அவங்க கையாலே வேணால் கேட்டு வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கையால் வச்சு உங்கள் கையால் எடுக்காதீங்க, அதுவும் வந்து நல்லதுக்கு இல்லை. ஏன்னா வந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யந்திரம் எல்லாமே வச்சுருப்பாங்க, தங்கம் வெள்ளி வச்சுருந்தாலும் யந்திரம் எல்லாமே வச்சு பல மந்திரங்களை சொல்லி யாகம் வளர்த்து அதுக்கு வந்து பவர்ஸ் அதை கொடுத்துருப்பாங்க. அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உங்களால் தாங்கக்கூடிய சக்தி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து அது நம்மளுக்கு ஒரு விதமான உடல் உபாதைகள் நிறைய விஷயங்கள் வந்து படுத்தும். இது என்னோடய அனுபவபூர்வமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அது ஒன்று. ரெண்டாவது, இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒன்று சொல்லணும்னா வந்து கோவிலில் வந்து கொடிமரம் இல்லாத கோவிலில் வந்து அங்கே மூலவர் யார், இப்போ விநாயகர் கோயில்னால் விநாயகர், அம்மன் கோயில்னா அம்மன், அவங்கள பார்த்த மாதிரி நமஸ்காரம் பண்ணால் போதும். அவங்க ஒன்று கிழக்கோ இல்லை மேற்கோ பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த கிழக்கோ மேற்கோ பார்த்துருக்கும்போது அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணிங்கனாலே அந்த கோவிலில் இருக்க அனைத்து தெய்வங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணதுக்கு சமம். தயவு செஞ்சு இந்த வடக்கு தெற்கு அந்த மாதிரி தப்பான திசையில் பண்ணிடாதீங்க, பண்ணுறது தான் பண்ணுறீங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கோவிலோட பிரதானம் வந்து பிரதான தெய்வம் யாரோ அந்த பிரதான தெய்வத்துக்கு நேராகவே ஊந்து வணங்குங்க, அவங்கள பார்த்த மாதிரியே ஊந்து வணங்குங்க. அதுவே வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வந்து சமர்ப்பணமாக இருக்கும். இதை செஞ்சு இப்போ நான் இந்த சொன்ன எல்லா விஷயத்தையும் முடிந்தவரை ஃபாலோ பண்ணிடுவாங்க, அது உங்களுக்கும் நல்லது. இந்த தவறுகளை நம்ம தொடராமல் இத்தோடு தடுத்து நிறுத்தி இதுக்கப்புறமாவது ஒரு நல்வழியில் நாம் செல்வோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோக்கு வரும். இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு ஒரே ரீசன், எனக்கு அதுக்கேற்ற சப்போர்ட் வரல. அதனால் வந்து என்ன வீடியோ போடுறதுன்ற லெவலுக்கு வந்து நானே வந்து ஒரு மாதிரி ஆயிட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் இதில் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். என்கிட்ட வந்து பெரிய லெவலில் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி கிடையாது, ராவாக வீடியோ எடுத்து அப்படியே அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த லெவல் போயிட்டு உங்களுக்கு இதோட பெட்டரான குவாலிட்டியோ இல்லை ஏதோ ஒரு இதில் வீடியோ கொடுக்க முடியும். முடிந்தவரை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் இந்த வீடியோவை ப்ரமோட் பண்ணணும். அதே போல் இந்த கமெண்ட்டில் வந்து உங்களோட சஜஷன்ஸை கொடுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன மாதிரி இது வேணும், கண்டென்ட் வேணும், எல்லாத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் இந்த ஸ்பிரிச்சுவலில் எனக்கு அறிந்தது, எனக்கு தெரிந்தது, நான் அதாவது அறிந்ததுன்னா நான் கேட்டறிந்தது, எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் வந்து பதிவு பண்ணி போட முடியும். நன்றி, வணக்கம்.